கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சர்க்கார் படத்துக்கு அப்புறம் தளபதி யார் கூட சேர்ந்து நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருந்த நேரத்துல என் படத்துல தான் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்லி வந்திருக்காரு. இந்த படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படின்ற தகவல்லாம் வெளியாயிருந்தது. இதை தொட்டு இப்ப இன்னொரு தகவலும் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அட்லியோட டைரக்ஷன் நடிச்சிட்டு இருக்க இந்த படத்துக்கு அப்புறம் தளபதி யாரோட டைரக்ஷன் நடிக்க போறாரு அப்படின்ற ஒரு பெரிய தகவல் வந்திருக்கு. தளபதியோட 64வது படமான அந்த படம் இயக்குனர் மணிரத்னத்தோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வேற யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷனும் லீக் ஆயிருக்கு. யாரெல்லாம் அப்படின்னா, சியான் விக்ரமும் நம்ம எஸ்டிஆரும் நடிக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. செக்கச்சவந்த வானத்துக்கு அப்புறம் மணிரத்னம் விஜயோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறதாகவும், 2010 பொன்னியின் செல்வன் அப்படின்ற கதையை விஜய் கிட்ட சொன்னதாகவும், ஆனா அந்த படம் அந்த நேரத்துல எடுக்க முடியல, அதனால இப்ப வந்து எடுக்க போறதாகவும், இந்த கதையில நிறைய ஸ்டோரி டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ணிருக்கு, அதனால விஜய் கிட்ட மறுபடியும் நரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மணிரத்னம் சொன்னதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வருது, இதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு நெருங்கின வட்டாரங்கள்ட்ட கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் இப்ப அட்லி படத்துல நடிச்சுட்டு இருக்காரு, அதனால மார்ச் வரைக்கும் எந்த படத்திலையும் கமிட் பண்ண போறது இல்ல அப்படின்னு விஜய் முடிவு எடுத்திருக்கிறதா சொல்றாங்க. ஆஹா, மணிரத்னம் படத்துல அதுவும் சியான் விக்ரம் எஸ்டிஆர் கூட விஜய் வந்து களத்துல இறங்க போறாரு அப்படின்னா அது உண்மையிலேயே ஒரு பெரிய ட்ரீம் ப்ராஜெக்டா இருக்கும். ஆனா இது ட்ரீமாவே போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் இப்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை இந்த வதந்தி உண்மையாகி இந்த மாதிரி ஒரு படம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே பெரிய மாஸ் ஹிட் ஆகும். ஏன்னா மணிரத்னத்தோட கதை களம் வந்து அவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்க நம்ம எஸ்டிஆர் சுந்தர்சியோட படத்துல நடிச்சிட்டு இருக்காரு, வந்தா ராஜா தான் வருவேன் அப்படின்ற டைட்டில் படத்தோட மோஷன் டீசரும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது யூடியூப்ல செம்ம போடு போட்டுட்டு இருக்கு. இதை தொடர்ந்து இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸ் எல்லாம் சோசியல் மீடியால வைரலா பரவிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த போட்டோஸ் எல்லாம் எஸ்டிஆர் ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ல இன்னொரு போட்டோ வந்திருந்தது, அதுல தெலுங்கு ஸ்டாரான மகேஷ் பாபு எஸ்டிஆர் மீட் பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்ல உட்காந்து பேசியிருக்காங்க. என்ன பேசியிருப்பாங்க அப்படின்றது சரியா தெரியல, ஆனா போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதுல இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, இந்த படமும் வர பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நியூஸும் வந்திருக்கு. சோ விஜயோட அடுத்த படம் மணிரத்னம் கூட இருந்தா எவ்வளவு தூரம் நல்லா இருக்கும், உங்களுடைய கருத்துக்கள் எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.